ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபெல்ட் ஷீட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு ரூம் டெக்கர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த ஃபெல்ட் ஷீட்ஸ் வந்துட்டு அமேசானில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், 10 ஷீட்ஸ் தான் இருக்கும். இது வந்து 100-200 சம்திங், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நான் லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இதில் 10 ஷீட்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் இந்த டாய்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரில் ஒரு ஹார்ட் ஷேப் வந்துட்டு வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபெல்ட் ஷீட்டில் வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும். ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்து அந்த ஷீட்டில் வந்து வரைய முடியாது, கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஷீட் வந்துட்டு பேப்பர் மாதிரியும் இல்லாமல் கிளாத் மாதிரியும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடையில இருக்க மாதிரி இருக்கும். அது டாய்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அந்த ஃபெல்ட் ஷீட் யூஸ் பண்ணி கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது வேணும்னாலும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஷீட் வந்து யூஸ் பண்ணது பேலன்ஸ் இருந்துச்சு, அதை எடுத்துட்டு இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் நம்ம வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம வந்து இது மாதிரி ரெண்டு வேணும், ரெண்டு ஹார்ட் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இது ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நார்மல் ஸ்டிச் யூஸ் பண்ணி இதை நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சேம் கலர் த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா கான்ட்ராஸ்டான கலர் யூஸ் பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு கலரில் பண்ணி காட்டுறேன், அதுக்கப்புறம் சேம் கலர் யூஸ் பண்ணியும் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். கொஞ்சோண்டு கேப் மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் மட்டும் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த காட்டன் வந்து வைக்க போகிறோம்.
இது பேர் வந்து எனக்கு சரியாக தெரியல, ஃபைபர்னு தான் நினைக்கிறேன். இது வந்து கடையில் போயிட்டு நம்ம டாய்ஸ்க்கு வைக்கிற காட்டன் கொடுங்கன்னு கேட்டாலே தருவாங்க. இது வந்து நம்ம சோஃபா இந்த மாதிரி பெட் அந்த மாதிரிலாம் கூட சம்டைம்ஸ் இருக்கும். அது வேஸ்ட்டான டாய்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுலேருந்து கூட நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து நல்லா ஸ்டஃப் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு பேலன்ஸ் இருக்கிறத அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும். இதுக்கு வந்து நார்மல் காட்டன் வச்சா கொஞ்சம் அமுங்கனமாக இருக்கும். இந்த மாதிரி காட்டன் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லா தெரியும் பார்க்குறதுக்கு. இல்லைன்னா அப்படியே ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த காட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா. இது மாதிரி நான் வந்து உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து பேலன்ஸ் இருக்கிற அந்த ஸ்பேஸையும் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும். இப்போது இது ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த பக்கமாக நான் வந்து நாட் போட்டுக்க போகிறேன். இந்த நாட் வந்து தெரியாத மாதிரி இருக்கிறதுக்கு ஸ்டிச் பண்ணதுலேயே வந்துட்டு உள்ளே விட்டு இந்த மாதிரி நாட் மாதிரி பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நம்மளுக்கு நாட் போட்டிருக்கிறதே தெரியாது அதனால். இப்போ அவ்வளோதான், இந்த மாதிரி ஹார்டின் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கணும். நம்மளோட சைஸுக்கு தகுந்த மாதிரியும் பிடிச்ச சைஸில் பண்ணிக்கலாம். இனி கீழே வந்து இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பர் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நியூஸ் பேப்பர் ரோல் சுற்றுற மாதிரி இந்த மாதிரி ஒரு பென் இல்லைன்னா ஏதாவது ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அப்படி உங்ககிட்ட இந்த மாதிரி க்ரீன் கலர் பேப்பர் இல்லைன்னா ஒயிட் கலரில் பண்ணிவிட்டு அதை கலர் கூட பண்ணிக்கலாம். இனி வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு சைடு வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிடணும். இனி நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் எடுத்துகிட்டு அதை வந்து சும்மா ஒரு போ மாதிரி பண்ணி அதை வந்து நான் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். போ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸில் வந்து பண்ணிக்கலாம், சின்னதாக வேணாலும் பண்ணிக்கலாம், பெருசாக வேணாலும் பண்ணிக்கலாம். சும்மா இந்த மாதிரி சுற்றிட்டு அதை வந்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இல்லைனா நீங்கள் அதில் கட்டி கூட விடலாம். இந்த மாதிரி பண்ண முடியலன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இனி வந்து நம்ம எந்த சைடு வந்து ஒட்டியிருக்கோமோ அந்த சைடு வந்து ரிப்பன் வைங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம ஒட்டியிருக்கிறது வந்து மறைஞ்சு தெரியாத மாதிரி இருக்கும். அதுக்காக நான் அதையும் க்ளூகன் போட்டு ஒட்டிக்க போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் வந்து நிறைய கலர்ஸில் பண்ணியிருக்கேன் காட்டுறேன். இப்போ இதில் போ வந்து பெருசாக வச்சுருக்கேன், இதில் வந்து சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டான கலர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் நிறைய கலர்ஸில் ரெடி பண்ணி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வச்சு வச்சா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் வைக்கும் போது சின்னதாக மேலே வந்து அதோட இது வந்து சின்னதாக இருக்க மாதிரியான பாட்டில் எடுத்துக்கோங்க. அந்த பாட்டிலோட ஓப்பன் வந்து சின்னதாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அது கரெக்டாக வந்து நிற்கும். இதுவே இந்த நம்ம டம்ளர் சைஸில் வந்துட்டு பாட்டில் ஓப்பன்ஸ்லாம் மேலே இருந்துச்சுன்னா அது வந்து அங்கங்கே செதஞ்ச மாதிரி போயிடும், ஹார்ட் வந்து கரெக்டாக நிற்காது. அதுக்காக இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய அழகான ரூம் டெக்கர். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.